ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜேஎம் கோட்ஸி எழுதின ஃபோ அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. ஜேஎம் கோட்ஸி, ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி, இவர் வந்து 9th February 1940 பிறந்த சவுத் ஆப்பிரிக்கன் அண்ட் ஆஸ்திரேலியன் நாவலிஸ்ட், எஸ்ஏஸ், லிங்க்விஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், லிட்ரேச்சர் கொண்டாட நோபல் ப்ரைஸை 2003 வாங்கியிருக்காரு. அண்ட் முக்கியமான நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க, ஏன்னா இவர் வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, 2 முறை புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, அப்புறம் சிஎன்ஐ லிட்ரரி அவார்டு 3 முறை வாங்கியிருக்காரு, அப்புறம் இது மாதிரி நிறைய ஹானரரி டாக்டரேட்ஸ்லாம் இவர் வாங்கியிருக்காருங்க, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிக்ஷன் ப்ரைஸ் அப்படின்லாம் வாங்கியிருக்காரு. சரி வாங்க, இந்த ஃபோ அப்படிங்கிற இந்த நாவல் பற்றி பார்க்கலாம். இது வந்து 1986 பப்ளிஷ் ஆன ஒரு நாவலுங்க. இதில் வந்து இந்த ராபின்சன் க்ரூசோவுடைய கான்செப்ட் மாதிரி தாங்க. எப்படின்னா இது வந்து சூசன் பார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டவே. காஸ்டவே அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஒரு கப்பலில் வாயேஜ், ஒரு பயணம் மேற்கொள்கிறவங்க வந்து கப்பல் மூழ்கிருச்சு அல்லது கப்பல் வந்து உடஞ்சிருச்சு அந்த மாதிரி கட்டாலும் சூழ்நிலையில் தனியாக தவிக்கிறவங்களை வந்து காஸ்டவே அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதில் எப்படின்னா ராபின்சன் க்ரூசோ அந்த டேனியல் டீஃபோவுடைய ஒர்க் இருக்கு இல்லையா, அதில் ராபின்சன் க்ரூசோவுடைய கேரக்டரும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நாவலை பொறுத்தளவில் சூசன் பார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டவே, அவர் வந்து ஒரு லேண்டில் வந்து சேஃபாக தஞ்சம் அடைகிறார். அந்த லேண்ட் வந்து க்ரூசோ அண்ட் ஃப்ரைடே, அந்த நம்ம ஏற்கனவே அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் நம்ம வந்து ராபின்சன் க்ரூசோவில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளாட்டை ஒன்றிணைஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதனுடைய கண்டினியூட்டி மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்டனுடைய நரேட்டிவ், எப்படி வந்து இங்கிலாண்டில் தன்னுடைய அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி த டேனியல் டீஃபோ வந்து அவர் காட்டியிருப்பார், நான் வந்து இந்த மாதிரி ட்ராவல் போகிறேன், எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்வின்ஸ் பண்ணார்லையே, அதே மாதிரி இந்த நாவல்லையும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம சூசன் பார்டன் தாங்க. அவர் தான் இந்த ஸ்டோரியோடைய ப்ரொட்டக்டர், ஒரு பிரிட்டிஷ் விமன் தன்னுடைய டாட்டர் தொலைஞ்சி போன தன்னுடைய டாட்டரை தேடுற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அந்த சூசன் பார்டன்கிற அம்மா வந்து ஒரு 2 இயர்ஸாக அவங்க பொண்ணுக்காக தேடிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அப்பா நம்ம இங்கிலாண்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி, அப்படி அவங்க ட்ராவல் ஆகி போகும்போது தான் ஒரு கப்பற்படையில் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. இப்போது எப்படி அவங்க வந்து அந்த க்ரூசோ லேண்ட் அரைவ் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி நரேட் பண்ணணுங்கிற விஷயம் ஐடியா வந்து இவங்க மைண்டு ஃபுல்லாக இருந்ததாகவும், ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸ் இவங்களுடைய தாட் ப்ராசஸில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எழுதுகிற டேலண்ட்டு தான் கம்மியாக இருக்கே தவிர, ஒரு ஸ்டோரி சொல்கிறது, ஒரு ஸ்டோரியாக அந்த வேர்ட் பவர் கொண்டு சொல்ல நினைக்கிறதெல்லாம் இவங்களால் முடியும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய கான்செப்டை இந்த நாவலில் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. எப்படி டேனியல் டீஃபோ வந்து அந்த நாவல்லாம் எழுதினார், ஒரு ஐலாண்டில் போய் நம்ம ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற கதை எழுதினாரோ, அதே மாதிரி நான் வந்து என்னுடைய இப்போ வந்து ஒரு காஸ்டவே, ஸோ சூசன் பார்டன் தன்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் க்ரூசோ அப்படின்னு ஒரு கேரக்டருங்க, அந்த க்ரூசோ வந்து CRUSO தான். இது வந்து டேனியல் டீஃபோவுடைய கேரக்டரான ராபின்சன் க்ரூசோவுடைய பேரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ராபின்சன் க்ரூசோ வந்து டேனியல் டீஃபோ க்ரியேட் பண்ணி ஒரு ஐலாண்டில் இருந்தார், அந்த இடத்துல வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி க்ரூசோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒரு ஐலாண்டில் அவன் இருக்கிறான். எப்படி சூசன் பார்டன் அந்த ஐலாண்டுக்கு வரும் பொழுது அவன் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி நான் தான் தனிமையாக இந்த ஐலாண்டில் வாழ்கிறேன். பட் சூசன் அவனை பார்க்கும் பொழுது இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறா. ஒருவேளை இவன் வந்து சூசன் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த ஐலாண்டை தான் கூட ஷேர் பண்ண வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் இவனுக்குமே அந்த ஸ்டோரி சொல்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டு எப்படி இவன் இருந்த மொமெண்டெல்லாம் அவன் கூட ஷேர் பண்ணுவான். அப்புறம் ஃப்ரைடேன்னு ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, டேனியல் டீஃபோவுடைய ராபின்சன் க்ரூசோனையும் ராபின்சன் க்ரூசோன்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தது ஒரு ஃப்ரைடேன்னு ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ரீடர்ஸ்க்கு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃப்ரைடேன்னு ஒரு கேரக்டர், அவன் வந்து ஒரு பிளாக் ஆப்ரிக்கன் மேன், க்ரூசோவுடைய ஸ்லேவ் மாதிரிதாங்க. ஸோ க்ரூசோ பொறுத்தளவில் ஃப்ரைடேக்கு வந்து நாக்கே கிடையாது, ஏன்னா அவனுக்கு வந்து சில வார்த்தைகள் தான் தெரியும், அதுவுமே க்ரூசோ சொல்லி கொடுத்த வார்த்தைகள் தான். அதனால் ஃப்ரைடே வந்து க்ரூசோ சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் ஃபோ அப்படிங்கிறது ஒரு நம்ம ஆத்தர் தான்,
சரிதானா, ஆத்தர் தான் ஃபோ அப்படிங்கிற கேரக்டர்ல காட்டியிருப்பாங்க. ஏன்னா சூசன் வந்து அவளுடைய ஸ்டோரியில நடந்த விஷயங்கள் சொல்லப்படணும் அப்படிங்கிறதுனால ஆத்தருடைய சப்போர்ட் அவங்க எடுத்து இந்த கதவை ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா சூசன் வந்து நிறைய லெட்டர்ஸ் அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த லெட்டர்ஸை பேஸாக வச்சுட்டு நம்மளுடைய ஆத்தர் எஃப்ஓஇங்கிறவங்க தான் ஆத்தர், சரிதானா. ஸோ இந்த ஃபோ அப்படிங்கிற கேரக்டர் கூட யாரை பேரடியாக சொல்லப்படுது, யாருக்கு பேரலலிசம் மாதிரி டேனியல் டிஃபோவை சொல்ல நினைக்கிற மாதிரிங்க. அப்புறம் தொலைஞ்சி போன டாக்டர் சொல்கிறேன் இல்லையா, அவங்க வந்து சூசன் ஜூனியர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சூசன் பார்ட்டனுடைய பொண்ணு. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே இந்த நாவலுக்கு ஒரு செகண்ட் பார்ட்லாம் உண்டுங்க, அதில் தான் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஆமின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேரக்டர், ஜாக் அப்படின்னு குட்டி கேரக்டர், ஏன்னா இதெல்லாமே இந்த நாவலுடைய தேர்ட் பார்ட்டில் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம். ஸோ இந்த நாவலுடைய பிகினிங் எப்படி இருக்குன்னா, ஒரு இப்போது நம்ம சூசன் பார்ட்டன் வந்து ஒரு ஷோரில் வந்து கரை ஒதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்மால் ராக்கி ஐலாண்ட், இது வந்து எங்கேயோ ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் சம் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 18th century இவங்களை கண்டுபிடிக்கிறதே, அதாவது அந்த கரையில் ஒதுங்கினதை பார்த்தது யார் அப்படின்னா ஃப்ரைடே அப்படிங்கிற பிளாக் மேன் தான், காலில் செருப்பெலாம் போடாத ஒரு பர்சன். ஸோ இவன் வந்து ஃப்ரைடே வந்து சூசன் பார்ட்டன் வந்து க்ரூசோ கிட்ட கொண்டு வந்து விடுறான். க்ரூசோ யாருன்னா ஒரு ஒயிட் மேன், ஒரு அந்த லேண்டில் வசிக்கிற ஒரு பர்சன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராபின்சன் க்ரூசோ, டேனியல் டிஃபோவோடைய ராபின்சன் க்ரூசோடைய கேரக்டர்ஸ் மாதிரி அந்த ஐலாண்டில் ஆல்ரெடி ஃப்ரைடே அண்ட் க்ரூசோன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. இப்போ அந்த சூசன் வந்து இந்த பர்சனுடைய ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறான், ஏன்னா இவன் வந்து ஒயிட்டு, ஸோ இவன் தான் மாஸ்டர், க்ரூசோடைய மாஸ்டர் இவன் அப்படின்னு. ஆனால் ஃப்ரைடே வந்து எதுவும் பேசலை. இப்போது சூசன் வந்து க்ரூசோ கிட்ட அவளுடைய கதையை சொல்கிறான், நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மதர் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபாதர், எங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கா, அவள் வந்து இங்கிலீஷ் மேனால் கடத்தப்பட்டா, இப்போ வந்து நியூ வேர்ல்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அவளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவளை தேடி தான் நான் வந்து பிரேசிலில் இருக்க பஹியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணேன். அப்படி நான் ட்ராவல் பண்ணும்போது என்னால் அவளை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. நான் பஹியா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு 2 years இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷிப் எனக்கு கிடச்சிது, லிஸ்பன் போகிற ஷிப்பு, அதில் நான் ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல நினைக்கிறேன். இது போக ரீடர்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் நம்ம சூசன் பார்ட்டன் வந்து கொடுக்க நினைக்கிறாங்க. என்னன்னா இது வந்து க்ரூசோக்கு அவங்க சொல்லலை, ரீடர்ஸ்க்கு தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ஷிப் கேப்டனை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படி ட்ராவல் ஆகி வரும்பொழுது அந்த கடல் கொள்ளையர்கள் வந்து அந்த கேப்டனை கொன்னுட்டாங்க. அப்போ வந்து சூசனை மட்டும் ஒரு சின்ன போட்டில் வச்சு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து க்ரூசோ நீ இருக்கிற ஐலாண்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் கிட்ட தான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் க்ரூசோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, பட் இதெல்லாமே ரீடர்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா க்ரூசோடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டபர்னான கேரக்டருங்க. ஏன்னா அந்த ஐலாண்டில் அவங்க வந்து தனியாக ரொம்ப வருஷம், எத்தனை வருஷம்னு கூட கால்குலேட் பண்ண முடியல, மாதக்கணக்கா வருஷக்கணக்கா, ஏன்னா இவன் எதையும் மெயின்டைன் பண்ணலை. அவனும் ஃப்ரைடே மட்டும்தான் அந்த ஐலாண்டில் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ சூசன் அங்கே வந்ததுனால இவனால் அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இவன் சொல்கிறது உண்மைதானா இல்லை பொய் தானா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். மோரோவர் ஃப்ரைடேயால் பேச முடியாது, ஏன்னா அவனுக்கு நாக்கே கிடையாது அப்படிங்கிறதையும் க்ரூசோ வந்து சூசன் கிட்டே ரிவீல் பண்ணிடுறான். இப்போ ஃப்ரைடே வந்து வாயை திறந்து காட்டுறான் சூசன் கிட்ட, அவனுடைய டங்க் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, மேபி ஸ்லேவ்ஸ் கட் பண்ணியிருப்பாங்களா இல்லை க்ரூசோவே கட் பண்ணியிருப்பாங்களா, கட் பண்ணியிருப்பானா, எனவே வந்து மாஸ்டர் அவனை ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த நாக்கை கட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அல்லது ரெண்டாவது வந்து க்ரூசோ வந்து இதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்க ஸ்லேவ்ஸ் தான், ஸ்லேவ் தான் ஸ்லேவர்ஸ், அந்த ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணுற பீப்புள் தான் இவனை நாக்கை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்பொழுது நம்ம சூசனுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுதுங்க. இப்போ ஒரு அந்த ஐலாண்ட்லேயே க்ளூசோ அண்ட் ஃப்ரைடே கூட ஒரு 1 year அவர் ஸ்பெண்ட் பண்ணுறா. இதனால் ஒரு முறை வந்து நம்ம க்ரூசோ கூட அவள் வந்து லவ் மேக்கிங்கில் இருக்கிற மாதிரியான மொமெண்ட்டும் நடந்துருது. ஸோ ஒரு பாயிண்ட், ஏன்னா அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷிப் வருது, அந்த வழியாக அவங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணப்படுறாங்க. சூசன் வந்து ரெஸ்க்யூ பண்ணப்படுறா. அப்புறம் க்ரூசோவுக்கு வந்து ஒரு ஃபீவர் மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து ஃப்ரைடே வந்து அந்த பிளேஸை விட்டு ஓடி போய் ஒளியை ட்ரை பண்ணுறான். அப்புறம் அவள் சொல்கிறான், சூசன் நீ உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா, நீ எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, இது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது, இங்கிலாந்து போகிற இது. அப்புறம்
நீ இங்கே வாழ்ந்துக்கடலாம் முடியாது, இவ்வளையோ இவங்க கூட இருந்துட்டா நீ வா அப்படின்னு சொல்லி அவன் மோட்டிவேட் பண்ணி சூசன் வந்து ஃப்ரைடேவும் அங்கே இருந்து கூட்டு வந்துடுறாங்க. அப்படி ட்ராவல் ஆகி இங்கிலாந்து போகும் பொழுது க்ரூசோ வந்து இறந்து போயிடறான். ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ஃபீவர், சிவியர் ஃபீவரில் தான் அந்த போர்டு அந்த கப்பல் போர்டாக இருப்பான் அவன். ஆனால் இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே க்ரூசோ இறந்து போயிடறாரு. இப்போ ஃப்ரைடே வந்து சூசனுக்கு சூசன் தான் தன்னோட மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடேவோட ஆட்டிடியூட் இப்போ மாறி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி க்ரூசோ தான் ஃப்ரைடேவோட மாஸ்டர் இருந்தது இல்லையா. இப்போ சூசனுடைய க்ரூசோ இறந்ததுக்கப்புறம் சூசன் தான் தன்னை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ இங்கிலாந்து வந்தோடனே சூசன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட்டாக சூசனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறான். எனக்கு அவனுக்கு வந்து லண்டனை பற்றி சுத்தமாக தெரியல. ஏன்னா இப்போ வந்து சூசன் வந்து டேனியல் டிஃபோ அப்படிங்கிற ஃபேமஸ் ரைட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கே பார்க்க நினைக்கிறான். பட் ஏன்னா நான் இதை வந்து என்னுடைய கதையை வந்து ஐலாண்ட்லலாம் இருந்தேன் இல்லையா, அதை புக்காக எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி டேனியல் டிஃபோ வந்து ராபின்சன் க்ரூசோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஐலாண்டில் இருந்தாருன்னு சொல்லி கதை எழுதிட்டாரு. ஸோ அவரை மீட் பண்ணி நான் வந்து என்னுடைய ஸ்டோரியும் நான் ஐலாண்டில் இருந்தது அதையும் புக்காக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விஷயத்தை வந்து ஃபோ அப்படின்னு ஒரு கேரக்டர், ஏன்னா ஃபோ தான் இந்த நாவலை நரேட் பண்ணுற நரேட்டர் தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த நாவல்லே ஆத்தராக வர்றவர். ஸோ அவரை மீட் பண்ணி இந்த விஷயம் சொல்லும் பொழுது அவருக்கு இந்த க்ரூசோ ஃப்ரைடே இந்த கேரக்டர்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி தானே, இப்போ சூசன் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறான், இந்த ஐலாண்டில் நான் ஒன் இயர் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. ஃபோக் அவர் என்ன சொல்கிறாரு, பாகியால் 2 இயர்ஸில் உன்னுடைய டாட்டர் டீ தேன்னு இல்லையா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை வேணால் நம்ம கதையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நீ எப்படிலாம் சர்வைவ் ஆன, எப்படி நீ வாழ்ந்த, ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட், நீ ஒரு விமனாக நீ அங்கே சர்வை பண்ணுறதே வெரி சேலஞ்சிங் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அதை பற்றிலாம் இவன் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம சூசன் வந்து ஏன்னா ஃபோ எதிர்பார்க்கறது அந்த ஐலாண்டில் இவளோட சஃபரிங்ஸு ஐலாண்டில் சேலஞ்சிங்காக நடந்த விஷயத்தை பற்றி அவர் கேட்கல. அந்த பாகியா அப்படிங்கிற பிளேஸில் எப்படிலாம் இருந்தது, நீ விமனாக எப்படி தனியாக நின்று சர்வை பண்ண, அதுவே பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதில் என்ன நடந்ததுங்கிறத ரீடர்ஸ் கிட்ட இவங்க சொல்லலை. இது ஒரு பக்கம் நடக்குது. இதில் வந்து ஃபோ வந்து ஒரு பாயிண்டில் கடனில் சிக்கி தவிக்கிற ஒரு மொமெண்ட்டு, அதனால் அவனுடைய அந்த கடன் கொடுத்தவங்க வந்து இவரை டார்ச்சர் பண்ணுறதுனால தன்னோட வீட்டை விட்டுட்டே ஓடுற ஒரு மொமெண்ட்டு. ஸோ இப்போ அந்த தனிச்சு விடப்பட்ட வீடு, அந்த வீட்டில் ஃபோ கிடையாது. ஸோ அந்த வீட்டில் சூசன் வந்து ஃப்ரைடேயோட இன்வால்வ் ஆயாச்சு, அங்கே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற கார்டன்ஸில் உள்ள கேரட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஃப்ரைடே கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் கார்டன்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் ஃபோவோடைய திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பணம் வேணுங்கிறதுனால நம்ம சூசன் வந்து அங்கே உள்ளதெல்லாம் வித்துடுறாங்க. இப்போ ஃபோவோடைய ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரைடே எடுத்து போட்டுக்கிறான். அப்புறம் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். இப்போ அப்படி ஒரு முறை அந்த ஃப்ரைடே வந்து ஃபோவோடைய ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி டான்ஸ் ஆடும்போது தான் என்ன தெரிய வருது நம்ம சூசனுக்கு அப்படின்னா, ஃப்ரைடேவோட நாக்கை மட்டும் இவன் கட் பண்ணலை, ஃப்ரைடேவுடைய மெயின் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் இவன் கட் பண்ணியிருக்கான், கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஆக ஃப்ரைடே இவ்வளோ டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் இப்போ அவளுக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆயிடுது, ஃப்ரைடே பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், அவகிட்ட என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் சொல்லு, என்னென்ன விஷயம்லாம் நீ ஃபேஸ் பண்ண, உன்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லாங்குவேஜ் மூலியமாக, மேபி சைன் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இவனை இங்கிலாந்து கொண்டு வந்து தப்பு, இவளை வந்து ஆஃப்ரிக்காவை கொண்டு போய் விட்டுருக்கலாமே, பிளாக் ஆஃப்ரிக்கன் தான் இல்லையா, ஸோ இவனை அங்கே கொண்டு போய் விட்டுருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ இவளுக்குமே இப்போ பணம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்று பணத்தெல்லாம் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ சூசன் வந்து லண்டன் டு பிரிஸ்டல் நடந்தே போகிறாங்க, ஏன்னா பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் படுத்து அவங்க அடுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு நாடோடிகள் ஜிப்சிஸ் மூவ் ஆகலாம் அது மாதிரி இவங்களோட லைஃப் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. எதுக்காக பிரிஸ்டல் போக நினைக்கிறான்னா, அங்கே ஏதாவது ஒரு ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த ஷிப்பில் ஆப்பிரிக்கா போகிறதுக்கு ஃப்ரைடேவை அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே கொண்டு போக நினைக்கிறான். அப்போயும் ஒரு பாயிண்ட் இவளுக்கு திங்க் பண்ண வைக்குது, அதுவுமே நல்ல ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா இவனை அங்கே கூட்டு போனோம் அப்படின்னா அகெயின் இவன் ஸ்லேவரிக்குள்ளே யாராவது விற்று இவனை திரும்ப வேறு ஒரு ஷிப்பில் அனுப்பி அந்த ப்ராசஸ் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூசன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாயிண்டில் வந்து வேண்டாம்ப்பா பிரிஸ்டல் வேலைக்காது, நம்ம லண்டனுக்கே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டு வராங்க. இப்போ திரும்ப ஃபோவை மீட் பண்ணுறாங்க. இப்போ அவருமே ரொம்ப பிஸியாக ஒரு ஸ்டோரி எழுத ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என்னென்னா நம்ம சூசனை பற்றிய கதை தான் எழுதுறதுக்கு அவங்க ரொம்ப ஃபோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. குறிப்பாக அந்த பாகியா அப்படிங்கிற பிளேஸில் என்ன நடந்தது அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
இப்போ அவள் கேட்குறா, நீ எனக்கு உண்மை கதை சொல்லு, ஏன்னா அதை பற்றி தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அஃபோ வந்து, ஏன்னா இவங்க ஆல்ரெடி பசி பட்டினி ஒரு இடத்துல ப்ராப்பராக பணம் இல்லைன்னொன்னே இப்போ இவன் வந்து பணம் கொடுக்க ரெடியாக இருக்கிறான், நான் வந்து ஒன்றையும் ஃப்ரைடேயும் பார்த்துக்கிறேன் பட் எனக்கு வந்து உண்மையான கதை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அட்லீஸ்ட் ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரியான ஸ்டோரியாக சொல்லு, கதையில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோ கேட்குறான். பட் இருந்தாலும் அவளால் அதுக்கு உடன்பாடே இல்லை. பட் அப்போ ஃப்ரைடே சொன்னால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோ என்ன பண்ணுறான்னா, ஃப்ரைடே வந்து எழுத கற்றுக் கொடுக்குறான். எழுது, இந்த மாதிரி எழுதுனா உன் மைண்டில் உள்ளதாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு ஸ்லேட் மாதிரி கொடுத்துட்டு, அட்லீஸ்ட் அதில் ஏதாவது ட்ராவாவது நீ பண்ணலாமே, நான் வந்து வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நடக்குது. அப்புறம் சூசனும் நம்ம ஃபோவும் ஃபோவுடைய பெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்க அவங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து சூசனுக்கு அகெயின் ஃபோ கூட இருக்கிற ஒரு மொமெண்ட் வந்து க்ரூசோ கூட இருந்த ஒரு மொமெண்ட்டை ஞாபகத்துக்கு வருது. அப்போ வந்து அது வந்து ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் மாதிரி நடக்குது. இருந்தாலும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இது வந்து ஒரு இந்த நாவலில் நடக்கிற ஒரு கான்செப்டை. அப்படி அவங்க கூட இருந்தாலுமே சூசனுடைய திங்கிங் எல்லாமே ஃப்ரைடே பற்றி தான், நாக்கையும் கட் பண்ணி இந்த மாதிரி அவனையும் அவனுடைய மெயின் பார்ட்டையும் கட் பண்ணி இப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ண வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன அகேன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதான் அந்த நாவலுடைய கான்செப்டுங்க. இதில் வந்து இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா டேனியல் டி ஃபோ, அவரை தான் மீன் பண்ணுறத ஃபோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் ஒரு ஃபோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரைட்டராக தன்னுடைய ஸ்டோரியை எழுதுறதுக்கு, அதாவது ஐர்லாண்டில் இருக்கும்போது தன்னுடைய ஸ்டோரியை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. இவங்க ஃபோ அப்படின்னு சொல்கிறது வந்து டேனியல் டி ஃபோன் கிடையாது, டேனியல் டி ஃபோ மாதிரி ஒரு கேரக்டர், அவர் ரைட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அப்புறம் அந்த ஐலாண்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் க்ரூசோ அண்ட் ஃப்ரைடே, அண்ட் ஃபைனலாக ஃபோ கூட எப்படி இவங்க தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஜேஎம் கோட்ஸியுடைய ஃபோ அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.